கைஸ் வெல்கம் பேக் டு டிஜிடி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து வேறு ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் இல்லைனா வந்து கிவி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சர்ச்சில் போயிட்டு ரிமூவ் டாட் பிஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே வந்தீங்கனாவே கரெக்டாக இந்த பேஜ் வந்து வந்துடும். அண்ட் நான் வந்து இப்படி போட்டிருந்தாலும் டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடுச்சு. நான் அப்லோட் இமேஜும் கொடுத்துட்டு ஒரே இமேஜ் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்லோட் ஆகி முடிச்சோடனே நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, அதான் வந்து டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ இதை வந்து இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். ஸோ இதோட கண்டினியூவாகவே நம்ம வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதை நான் வேறு ஒரு ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். சேம் இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து அங்கேயும் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இங்கே நிறைய வந்து டைப்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் கூட செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு இதான் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து எடுத்துட்டு நான் வந்து டவுன்லோட் இமேஜின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.